ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் பேர் பார்த்தீங்கன்னா குவைட் பிளேஸ் பார்ட் 2. ஏற்கனவே வந்து பார்ட் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, ஸோ இதை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். குவைட் பிளேஸ் 2. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு வந்து ஹாரர் த்ரில்லர் மூவி. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் தான் இவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கரன்ஸ்கி, அப்புறம் எமிலி பிளண்ட், கிலியன் மர்ஃபி. கிலியன் மர்ஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிங்கி பிளைண்டர்ஸில் நடிச்சிருக்கார் இல்லையா, அவர் நடிச்சிருக்கார் இந்த படத்தில். அப்புறம் நோஹோ அந்த சின்ன பையன், அப்புறம் நிறைய கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 97 மினிட்ஸ் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து படம் பார்க்க உக்காந்துட்டிங்கன்னா, அடுத்தது நீங்கள் இந்த படம் முடிஞ்சால் தான் எழுந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. ரொம்ப த்ரில்லான ஒரு சீட்டேஜ், ஒரு சொல்லுவாங்களையா, ஒரு சீட்டில் உக்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணி செம்ம த்ரில்லாக பார்த்தண்டா அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். இது ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இன்னும் புரியும். ஸோ ஒரு கைண்ட் அட்வைஸ். ஸோ அடுத்தது 2 வந்து ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே வீடு ஃபுல்லாக எல்லாமே வந்து எரிஞ்சிடும், ஃபுல்லாக வந்து சேதமாயிடும். ஸோ அடுத்தது வேறு எங்கே ஹியூமன்ஸ் இருக்காங்க, மனிதர்கள் எங்கே இருக்காங்க, ஸோ அதை தேடி போகிறதுக்கான ஒரு பயணத்தை தொடங்குறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ அப்போ வந்து தான் வந்து கிலியன் மர்ஃபியை பார்க்குறாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து பிங்கி பிளைண்டர்ஸில் நடிச்சிருப்பார்ல, அவர் பார்க்குறாங்க. ஸோ அவரும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஒரு புது இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த டைம் நடக்கிற கதையும் இங்கே இவங்க அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த பையன் அவங்க இந்த சைடில் நடக்கிற கதையும் வந்து நல்ல ஈக்குவலாக சைமல்டைனியஸாக வந்து செம்ம த்ரில்லாக வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், இந்த ஏலியன் வந்து நடுவில் வர சீன் ஆகட்டும், சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா யோசித்து நல்லா ரிட்டன் நல்லா எழுதியிருக்காரு ஜான் கரன்ஸ்கி. இதில் நடிச்சும் இருக்காரு, அவர் தான் ஹீரோ. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே அவர் வந்து இறந்துடுவார், செகண்டில் அவர் எப்படி அப்படின்றத அந்த ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ் எப்படியெல்லாம் இந்த உருவாகுது அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. எல்லா டோரன் சைட்லேயும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நல்ல படத்தோடு உங்களுக்கு திருப்பி வந்து இன்னொரு நல்ல வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.